ஒரு டேஸ்டியான யம்மியான சாக்லேட் ஓட்ஸ் ரெசிபி பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் நீங்கள் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. சரி, நீங்கள் ஸ்கிம்டு மில்க் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நார்மல் மில்க் தான் யூஸ் பண்ணுறேன். கூடவே நிறைய தண்ணி ஆட் பண்ணி ஒரு ஸ்கிம்டு மில்க் கன்சிஸ்டன்சியை கொண்டு வர போகிறேன். ஸோ நீங்கள் வந்து கோகனட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம், சோய் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு மில்க்கே பிடிக்காது அப்படின்னா நீங்கள் தண்ணியில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நான் ராக் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் என்னோடய ஸ்பூன் சைஸ்க்கு. அப்புறம் ஃப்ளாக் சீட்ஸை கிரைண்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் அன்ஸ்வீட்டன் கோகோ பவுடர் நான் ஒரு சின்ன ஸ்பூனில் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் 1 டீஸ்பூன் இல்லை 1 டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக அது ஒரு பாயில் ஆகிற ஸ்டேஜ் வர நேரத்தில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்ம வந்து ஓட்ஸை வந்து சோக் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு சின்ன கிளாஸில் ஓட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ ஓட்ஸை வந்து நீங்கள் லைட்டாக தண்ணி விட்டு சோக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அசிடிட்டி ப்ராப்ளம், டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, இப்படி நீங்கள் சோக் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே உங்களுக்கு ரொம்ப வராது. ஸோ பிகாஸ் ஓட்ஸில் வந்து சும்மா ரா எடுக்கும்போது நிறைய பேருக்கு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சோக் பண்ணி அப்புறமா இந்த பால்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கொஞ்சம் சுண்டை வத்தி வர நேரத்தில் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஸ்வீட்னஸ் ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சுகர் ஆட் பண்ணாதீங்க. ஸோ ஹெல்த் கான்ஷியஸ் பர்சன்ஸை வந்து நீங்கள் ப்ரௌன் சுகரோ உங்களுக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை, அப்புறமா வந்து சுகர் ஃப்ரீ இல்லைனா ஸ்டீவியா எது வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல, சும்மாவே நல்லாயிருக்கும் அது அதனால். ஸோ இப்போது அடுத்தது நம்ம இதுக்கு தேவையான ஃப்ரூட்ஸை கட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒரு கட்டிங் போர்டில் ஆப்பிள் தேவையான அளவு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் கம்மியாக ஒரு பாதியிலேருந்து பாதி ஆப்பிள், ஒரு கால் ஆப்பிள் எடுத்து அதை கட் பண்ணிக்கிறேன். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த பவுலை அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த ஆப்பிள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் எங்கள்கிட்ட மாம்பழம் இருந்துச்சு, ஸோ அதை ஆட் பண்ணிக்கிட்டோம். கொஞ்சோண்டு நிறைய ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஓட்ஸும் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஓவர் ஃபில்லிங்காக வயிறு டொம்முன்னு அடைச்ச மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அப்படி ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரூட்ஸே இல்லை ஆமாம் ஸ்கிப் பண்ணி நீங்கள் அந்த ஓட்ஸ் கூட எடுத்துக்கலாம், செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ பொமோக்ரானட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டேஸ்டியாக இருக்கும் இந்த ஓட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னு. என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அடுத்தது பீனட்ஸ் வேணால் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், அதுவுமே செம்மையாக இருக்கும். ஸோ இப்போ நான் அடுத்தது பைனாப்பிள் இருந்துச்சு, ஸோ அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் டேட்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 டேட்ஸ் வந்து சீட் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டேட்ஸ் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் வந்து நல்ல சுண்டை வத்தி வந்துருச்சு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம அந்த இது கொஞ்சம் ஆற வச்சுட்டு இந்த ஃப்ரூட்ஸ் மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம நான் வந்து இப்போது ட்ரைட் ஃப்ரூட்ஸ் நட்ஸ் கே ஃப்ரெஷ்ஷோட எடுத்துருந்தேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்ககிட்ட என்ன ட்ரைட் ஃப்ரூட்ஸ் நட்ஸ் இருக்கோ ஸோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் பீனட்ஸ் வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேஸ்டியான ஓட்ஸ் ரெடி.